அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கை இவருக்கு மட்டுமே. திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கை வேணும் தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லோருக்கும் அந்த திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கை அமைந்து விடுகிறதா என்றால் அதில் சில பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யுது. ஏற்றத்தாழ்வுகள் வருது, சங்கடங்கள் வருது, சச்சரவுகள் வருது. அப்போது இருக்கதை வச்சு திருப்தியாக வாழ்கிற குணம் யாருக்கு இருக்கும்? என் வாழ்க்கை இப்படி தான், இது எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது யார்? சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறது யார்? ஸோ திருப்தி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம சுலபமான முறையில் ஜாதகத்தில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டக வர்க்க பரல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. சுலபமாக பலன் சொல்கிறதுக்கு ஏற்ற முறை. இந்த முறையின் மூலமாக ஒரு மனிதன் திருப்தியாக வாழ்க்கையை வாழ்வானா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பரல் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன லக்னமாக இருக்கோ, லக்னத்துக்கு ஒரு பரல் இருக்கும், ரெண்டாம் இடத்துக்கு ஒரு பரல் இருக்கும், மூணாம் இடத்துக்கு ஒரு பரல் இருக்கும். அதே மாதிரி 12 வீட்டுக்கும் நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் கணித்தோம்னா அஷ்டவர்க்க பரல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த அஷ்டவர்க்க பரல் வந்ததுக்கப்புறம் உங்கள் லக்னத்துக்கு 4, 7, 10, 5, 9 இந்த இடங்களில் உள்ள பரல்களை ஒன்றா கூட்டணும். அதாவது லக்னத்து 1, 4, 7, 10, 5, 9 இந்த 5 ராசிகளில் உள்ள பரலில் கூட்டுங்க. இதற்கு பேர் அகம்னு பேர். அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 2, 6, 8, 12, 3, 11 இந்த 6 ராசிகளில் உள்ள பரலெல்லாம் கூட்டுங்க. இதுக்கு பேர் புறம்னு பேர். புறப்பரல்களை விட அகப்பரல்கள் அதிகமாக இருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் மன திருப்தி உண்டாகும். புறப்பரல்களை விட அகப்பரல்கள் குறைவாக இருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கையில் எதிலும் திருப்தி உண்டாகாது. இது சிம்பிளாக கணிச்சிடலாம். இப்போ எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அஷ்டவர்க்க பரல்னு வந்துடுது. அதை நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிங்க. லக்னத்திலேருந்து 1, 4, 7, 10, 5, 9 இதை பூரா கூட்டிக்கிங்க. அதாவது கேந்திர திரிகோணம் இதெல்லாம் வரும், சரிங்களா? அதுக்கடுத்து 2, 6, 8, 12, 3, 11 இந்த 6 ராசிகளை பரல்களை கூட்டுங்க. முதல் சொன்னது கேந்திர திரிகோணத்தை கூட்டுறது அகம், 2, 6, 8, 12, 3, 11 கூட்டுறது புறம். ஆக புறப்பரல்களை விட அகப்பரல்கள் அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில் திருப்தி உண்டாகும். புறப்பரல்களை விட அகப்பரல்கள் குறைவாக இருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கையில் திருப்தியே உண்டாகாது அப்படிங்கிற சுலபமான எளிமையான முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த பதில்கள் உங்களுக்கு ஆச்சரியமூடத்தக்க வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேக வேண்டாம். நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.